தமிழை தாயாக மதிக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். உலகில் உள்ள நாடுகளில் மிக பழம்பெரும் புகழும் நாகரிகமும் பெற்ற நாடு நம் தமிழ்நாடு என்பது உலகறிந்த உண்மை. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடிகள் நாம். ஒரு நாட்டோட நாகரிகம் அந்த நாட்டில் இருக்க கலைகளில் தான் இருக்குது. அப்படி தமிழ்நாடு பல கலைகளை பெற்றிருக்கு. அதில் முதன்மையானது தான் சித்த மருத்துவ கலைன்னு சொல்கிற தமிழ் மருத்துவ கலை. தான் பெற்ற இன்பம் பெருகை விவேகம்னு பெருவுள்ளம் கொண்டு சித்தர்கள் அந்த கொடை தான் சித்த மருத்துவம். மக்களின் உடல் நோயையும் உள்ள நோயையும் நீக்கும் முறையை உலகுக்கு முத முதல்ல கண்டுபிடிச்சி சொன்னவங்க தமிழர்கள் தான். மனிதனுக்கு நோய் வந்தால் அவன் உடலை ஆராய்ஞ்சு அந்த நோயை கண்டுபிடிச்சி அதை நீக்கிறதுக்கான மருந்தை அறிஞ்சு அதை செஞ்சு கொடுத்து குணமாக்கி வந்த பெரியவர்களை தான் முனிவர்கள்னு அதாவது சித்தர்கள்னு அந்த காலத்தில் சொன்னாங்க. சித்தம் அப்படிங்கிற சொல்லுக்கு அறிவு அப்படின்னு பொருள். சித்தர்கள் அப்படிங்கிற சொல் அறிஞர்களை குறிக்கிது. இவர்கள் எழுதிய நூல்கள் தான் சித்த மருத்துவ நூல்கள் அப்படின்னு சொல்கிறோம். தமிழ் மருத்துவம்னு சொல்கிற சித்த மருத்துவம் பழங்காலத்துக்கு முன் உருவானது. அதாவது நான்கு யுகங்கள்னு சொல்லப்படுற கிருத யுகம், திரேத யுகம், துவாபர யுகம், கலியுகம், இதில் மூணாவதாக சொல்லக்கூடிய துவாபர யுகத்தில் தான் சித்த மருத்துவம் தோன்றியது என்பது ஆராய்ச்சியாளர்களோட கருத்து. அதே சமயத்தில் ஆராய்ச்சி பூர்வமாக சித்த மருத்துவம் கிமு 10,000 நூற்றாண்டு முதல் கிமு 4,000 நூற்றாண்டுக்கு வரையுள்ள இடைப்பட்ட காலகட்டத்தில் தான் தோன்றியது என்று ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. மற்ற உலக மருத்துவங்கள் எப்போ தோன்றியதுன்னு பார்க்கலாம். ரோமர் மருத்துவம் கிபி 300களிலேயும், யுனானி மருத்துவம் கிபி 600களிலேயும், ஆயுர்வேதம் கிபி 700களிலேயும், கிரேக்க மருத்துவம் கிபி 900களிலும், அஷ்டாங்க ஹிருதயம் கிபி 900களிலும், பாவ பிரகாசம் கிபி 1300களிலும், இப்போ இருக்கிற அலோபதிங்கிற ஆங்கில மருத்துவம் கிபி 1775களிலும் தோன்றதா அறிஞர்கள் சொல்கிறாங்க. இதிலிருந்து உலகிற்கே மருத்துவத்தை அறிமுகப்படுத்தியவன் தமிழன். ஆனால் அவன் அறிமுகப்படுத்திய தமிழ் மருத்துவம் இப்பொழுது எங்கே? நாகரிக மோகத்தால் குப்பையில் கிடக்கும் குன்றிமணியைப் போல இன்று தமிழ் மருத்துவம் கேட்பாரற்று கிடக்கிறது. இதுதான் தருணம் தமிழா. இன்னும் நீ கண்மூடி வாய்மூடி கை கட்டி அமர்ந்து அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்? விழித்திடு, உன் தொன்மை மருத்துவத்தை அறிந்திடு. மக்களிடம் உள்ள தமிழ் மருத்துவம் குறித்த அவ நம்பிக்கையை களைந்து தமிழ் மருத்துவத்தை தமிழர் மருத்துவத்தை உலகறியச் செய்வோம் வாரீர்.